வணக்கம், காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது கோடை காலத்தோடு தொடர்புடைய, கோடை காலத்திற்கு ஏற்ற அட்வைஸ் அறிவுரை அதுகளில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு தலைப்பு, ஒரு குறுந்தலைப்பு. இது குறுந்தலைப்புன்னு சொல்ல முடியாது, மிக முக்கியமான தலைப்பு. கோடை காலத்தில் தேவையான, அதாவது சேர்க்க வேண்டிய தேவையான சில உணவு வகைகளும் சில பழக்க வழக்கங்களும், அதான் இந்த தலைப்பு. அதாவது பொதுவாக கோடை காலம்னால எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து வெயிட்டு வந்து 65 கிலோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 65 கிலோ வெயிட் இருந்தார்னா அதில் வந்து 70% வந்து நீர், நம்ம உடம்பு வந்து 70% தண்ணீரால் ஆக்கப்பட்டது தான். அதை பற்றி விரிவாக வேறு ஏதாவது வாய்ப்புறையில் பார்ப்போம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த கோடை காலத்தில் நீங்கள் நேரடியாக வெயிலில் போய் நின்னாலும் சரி, வெயிலில் டூவீலர்லேயோ சைக்கிள்லேயோ நடந்தோ வெயிலில் போனாலும் சரி, நான் வெயிலில் போகலை சார், வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், ஏசியில் தான் இருக்கேன். அப்படி இருந்தாலுமே ஏசி கூட என்ன பண்ணோம்னா, நார்மலாகவே உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை உறிஞ்சக்கூடியது. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வீடு என்ன நம்மன்னு ஒரு வேறு ஒரு இதுலையாக இருக்குது, இந்த சூழ்நிலைகளில் தானே இருக்குது. அப்போ சூழ்நிலை என்ன பண்ணணும்னா, பொதுவாகவே வெக்கை அப்படிம்பாங்க பார்த்திங்களா, டெம்பரேச்சர் வந்து உயர்ந்து காணப்படும். அப்போ என்ன பண்ணோம்னா, அதுக்கு ஏற்றாப்புல நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து வெளியேறும். அப்போ அதற்கு வெளியேறுவதற்கு ஏற்றாற் போல் நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீர் சத்து அதிகமாக உடம்புக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமான கண்டன்ட்டு, இந்த கண்டன்ட். சரி, அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 to 3 liters தண்ணி இந்த கிளைமேட்டில் குடிச்சிருங்க. அதாவது தண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதவங்க, இப்போ இதுக்காக கிட்னி பேஷண்ட்லாம் அவ்வளோ குடிச்சிங்கன்னா டேஞ்சர் ஆயிரும். நார்மலான உள்ள உடம்புக்கார தண்ணி 2 to 3 liters தண்ணி குடிச்சிருங்க. முடிஞ்சளவு வந்து இந்த கறி மீன், அதாவது என்வி நான் வெஜிடேரியன் அப்படிம்பாங்க பார்த்திங்களா, அதுகளை வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அதுபோக அப்போ எது சார் சாப்பிட்ணுன்னா, வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லி பார்த்திங்கன்னா, நீர் காய்கறிகள் அப்படிம்பாங்க பாருங்கள், அதாவது இந்த சவுசவு, சுரக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு, அதுபோக கீரை வகைகளை டெய்லி ஒரு ஒரு கீரை, ஏதாவது ஒரு கீரை டெய்லி எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. அது எந்த கீரையாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு வகையான கீரை, நீர் சத்துள்ள காய்கறிகள், அப்புறம் வந்து நார்மலான வெஜிடபிள்ஸ் எதுவாக கொண்டாலும் கூட எடுத்துக்கலாம், வெஜிடபிள் சூப்ஸ் எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து வேறு குடிக்கிற பானத்தில் என்னென்ன சார் பண்ணலாம், திங்கிற இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து வெள்ளரிக்காய், இளநீர், தர்பூஸ், மோர், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான பழச்சாறுகள், புதிதாக போட்ட பழச்சாறுகள், உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பழத்தை உரித்து போட்ட பழச்சாறுகள். அந்த பழச்சாறுகள் கூட என்னென்னா, வித்தவுட் ஐஸ் சாப்பிட்றது தான் நல்லது. ஐஸ் இருந்தால் தான் சார் இதுக்கு வந்து நாங்கள் குடிக்க முடியும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னா, மிக 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 குறைந்த அளவு, அந்த ஜில்லிப்புக்காக 1 to 2 kettles வேணால் சேர்த்துக்குங்க. இந்த பல கடைகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஐஸ் கட்டி சேருங்கன்னா 1/2 bottle ஐஸ் கட்டியும் 1/2 bottle ஜூஸும் தான் கொடுப்பான். அதனால் மேக்ஸிமம் பொதுவாகவே ஐஸ் கட்டி சேர்க்காத ஃப்ரெஷ் ஜூஸ், வெள்ளரிக்காய், இளநீர், தர்பூஸ், மோர், இதெல்லாம் வந்து இந்த கோடை காலத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துவது மிகச்சிறந்தது. அது போக தினந்தோறும் தலையை குளிங்க, அதாவது ஆம்பளைங்களுக்குள்ள அட்வைஸ், தினந்தோறும் தலை குளிங்க. பெண்கள் கூட இப்போ வந்து மாடர்ன் ஹேராக இருக்கவங்க வந்து டெய்லி தலை குளிக்கலாம். இந்த நெட்டு கூந்தலா, அடர்த்தியாக கூந்தலா, டெய்லி எனக்கு காய வைக்க டைம் இல்லை சார்ங்கிறவங்க, ஒரு நாளைக்கு 2 வேளையாவது குடிங்க, நல்லா குளிங்க. குளிச்சுட்டு காய வைக்கிற டைம் இருக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 2 or 3 times தலைக்கு தண்ணி ஊற்றுங்க. முடிஞ்சளவு ஆண்களுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாத்துக்குள்ள அட்வைஸ் பார்த்திங்கன்னா, குளித்து முடித்து தலை காய வச்ச உடனே தலையில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாவது தடவுங்க. இதை விட வந்து ரொம்ப நுணுக்கமான அட்வைஸ் பார்த்திங்கன்னா, பல பேருங்கிறத விட ரொம்ப குறைஞ்சளவு என்ன பண்ணுவாங்க, எச்சில துப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோடை காலத்தில் வந்து நீங்கள் அப்படி பண்ணுறது மிக மிக பெரிய கெடுதலை உண்டாக்கும். அதனால் கோடை காலத்துக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துலேயுமே வந்து உங்கள் எச்சில் வந்து நல்ல அருமருந்து, அதை வந்து எந்த காரணம் கொண்டும் துப்பாதீங்க. எச்சிலை வந்து அப்படியே உமிழ்நீரை குடியுங்கள். எச்சிலுங்கிறது கூட ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற வார்த்தையாக இருக்கும், உமிழ்நீரை குடியுங்கள். இப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த கோடை காலத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா,
இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோடையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதனால் கவனமாக இதை ஒருவேளை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். வணக்கம்.